ரூம் நல்லா இருந்துச்சு, நம்மளால் க்ளீனாக நீட்டாக 200 ரூபீஸ் ஃபார் ஹெட்டு, ஸோ அம்மா சீப்பு. ஆனால் எலக்ட்ரிசிட்டி சப்ளைலாம் எதிர்பார்க்க முடியாது, சார்ஜெலாம் வந்து உங்கள் பைக்கில் தான் போடணும். ஸோ இப்போ சர்ச்சுலேருந்து கிளம்பி லே போயிட்டுருக்கோம். லேயில் போயிட்டு சப்போஸ் ஏதாவது பெர்மிட் எடுக்கணும்னா அதெல்லாம் எடுத்துகிட்டு, சில பேர் பெர்மிட் இருக்குன்றாங்க, ஆனால் சில பேர் பெர்மிட் தேவையில்லை அப்படின்றாங்க. அது எவ்வளோ அளவுக்கு உண்மைன்னு தெரில, போனால் தான் தெரியும். போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா சொல்கிறேன். லே இங்கேருந்து ஒரு 250 கிலோமீட்டர்ஸ் வரும்னு நினைக்கிறேன். 250 வரும். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டோன்னா எனக்கு ஏதாச்சும் பிளேசஸ் பார்க்கலாம். ஃபுல்லாக இங்கே வந்து ரோடு போடுற ஒர்க் நடக்கிறதுனால ஃபுல்லாக லாரி தான். சர்ச்சுலேருந்து லே போகிற ரோடு நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க, இனிமேல் தான் வர ஸ்டார்ட் ஆகுது. இவ்வளோ நேரம் ஆஃப் ரோடு தான். லே வந்து பார்த்தீங்கன்னா 244 கிலோமீட்டர்ஸ், உப்ஷி 194. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நல்ல ரோடு வந்துடுவோம். ஃபுல்லாக மண்ணு தானா? ஃபுல்லாக மண்ணு தான், ஸ்லோவே போகிறது பெட்டர். அங்கே ஒரு வழி இருக்குது, அது தெரியாமல் இந்த மண்ணில் வந்து மாட்டிக்கிட்டோம். எஸ் பாப்பா, லாரி பாய்ஸ். ஓ, ஆர்மி. செக், வாய்க்குள்ளலாம் போகுது. எனக்கு வழிவிட்ட தெய்வமே, ரொம்ப நன்றிப்பா. ஐயோ, மண்ணில் ஓட்டுறது எவ்வளோ காண்ட தெரியுமா? ஆப்போசிட்ல தவறானே, அபா 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 அபா. அடிச்சுட்டு போயிட்டான்டா, மண் அடிச்சுட்டு போயிட்டான்டா. செம்ம பியூட்டிஃபுல்லான ரூட்ஸ் பாருங்க, அடி வளைஞ்சு 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 வளைஞ்சு. ஸ்னோலாம் ஃபுல்லாக அங்கே இருக்கு பா.
பாருங்கள் நல்லா வெயில் வந்துருச்சு, ஒரு 17-18 டிகிரிஸ் இருக்கும். இன்னும் ஒரு கடை கூட வரல, ஒரு டீ இல்லை அதான் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடலான்னு பார்த்தா ஒரு கடை கூட வரல. அதுவும் இல்லாமல் டெய்லி இந்த பிரெட் ஆம்லேட் மேகி அதெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு செம்ம கடுப்பாயிடுச்சு. நேற்று வரைக்கும் ஏதோ ரைஸ் ஆச்சு கிடைச்சிட்டு இருந்தது, இதுக்கப்புறம் மோஸ்ட்டாக ரைஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். லேல கிடைக்கும், அதை தாண்டி அப்படின்னு தெரில. நான் கீழா 15547 feet. ஒரு கடை வந்துச்சுப்பா ஃபைனலாக, ஏதாச்சும் நல்லா சாப்பிட்டு போக வேண்டியதுதான். நல்லா இல்லை லைட்டாக என்னடா சாப்பிடணுமா இல்லை பேங்க் போய் சாப்பிட்டுக்கலாமா? பாங்க எவ்வளோ தூரம்? 26 kilometers. இங்கே சாப்பிட்றலாம் லைட்டாக. சரி ஓகே. ஆ லைட்டாக சாப்பிட்டுக்கலாம். ஹலோ ஹாய் சொல்லுண்ணா. தமிழா ப்ரோ? தமிழ் தான். வாட்டர் ரேஷன் இருக்கா ப்ரோ? அங்கே இல்லை ப்ரோ. இது இதுதான் இருக்கு லூபா? ஆ ஆமாம் லூபு. எங்கே எந்த ஊர் நீங்கள்? நான் சொந்த ஊர் திண்டுக்கல். ரைடு ஸ்டார்ட் பண்ணேன் சென்னை. சென்னைலேருந்து ப்ரோ? ப்ரோ தமிழ்நாடா? ஆமாம் ப்ரோ. இருக்கு காதில் கேட்கும் போது ப்ரோ எப்படி? மல்லாக்க படுத்து விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம், அதுவும் காலை விரிச்சு தூங்குறது என்ன காத்தோட்டம். ஸோ இங்கே தான் ஒரு ஹாஃப் அன் ஹவர் தூங்கிட்டு மறுபடியும் இப்போ கிளம்ப போகிறோம். டுவர்ட்ஸ்லே ஒரு 175 kilometers இங்கேருந்து 3 hours ஆகும். அப்படியே பாட்டு கேட்டனே போக வேண்டியதுதான். வாவ் அதான் டாப்க்கு வந்துட்டோம். வேறு லெவலில் இருக்குமா ரோடு இது? வா எவ்வளோ தூரம் இந்த ரோடு போயிட்டே இருக்கு. சரியான காற்று வேற. இன்னும் 23 kilometers? மொத்தமாக 23 kilometers. நம்ம 6 kilometers நடந்துக்கிறோம். பாஸ்க்கு வந்து இன்னும் 4 kilometers தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 17,000 feet வந்திருக்கும்னு நினைக்கிறேன். டாப் குளிர்து அப்படியா? ஆச்சு இல்லையே ஆஃபாலையா? ஏன்
எனக்கு எதுவும் ஆஃப் ஆகலையே. நல்லா நல்லா பிக்கப் பண்ணுச்சா, குரூஸ் கிடச்சா? ஆ, எதுவும் ப்ராப்ளம் இல்லை, கரெக்டாக இருந்துச்சு. லெட்ஸ் கோ, போகலாமா? ஸோ டங்கங்லா பாஸ்லேருந்து கிளம்பி வச்சு, எனக்கு இந்த சிங்க்லா பாஸில் மட்டும்தான் ஒரு மாதிரி தலைவலி எல்லாம் வந்துச்சு. ஏன்னா ரெயின் ரொம்ப 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 கிளைமேட் வந்து தான் சொல்கிறது, கோல்டாக இருந்தது. ஸோ இங்கெல்லாம் எனக்கு எதுவுமே பெருசாக தெரில, 17,000லலாம். லேக் இன்னும் பார்த்தீங்கன்னா 70 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. நடுவில் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் கிளம்பியாச்சு. விக்கி ப்ரோ பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வ் வந்து ஒரு 70 கிலோமீட்டர்ஸ் ஓடிடுச்சு. ஸோ நான் வாங்கின பெட்ரோலில் அவருக்கு ஒரு 5 லிட்டர்ஸ் போட்டாச்சு. மண் கலர்லாம் பாருங்களேன், ஒரு மாதிரி பிங்கிஷாக இருக்குது, பிங்க் அண்ட் ப்ரௌன் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கலரு. இந்த ராக்கெல்லாம் கூட அப்படி தான் இருக்குது. இதை பாருங்க, இந்த கல்லும் அப்படி தான் பிங்காக தான் இருக்குது. இல்லை பாரு, எல்லாமே பிங்காக இருக்குது கல்லெல்லாம். கலரு பிங்க் ப்ரௌன் கலந்த மாதிரி ஆயிடுச்சு. இல்ல போலாமா நம்மளும்? என்ன குத்திட்டாங்களா? எங்க பாருங்க, இப்போ நம்ம ஜேகேல இருக்கோமா? லேக்ல என்ட்ரா பண்ணோம். ஜேஎன்கே பார்டர்ல இருக்கோம். இப்போதான் அந்த கொரோனா டெஸ்ட் எடுத்தாங்க, ரிசல்ட் கூட சொல்லல, நீங்க போங்க போங்கன்னு தாங்க. இது எதுக்குடா டெஸ்ட் எடுக்கிறீங்க? எனக்கு இப்போதான் மூக்குள்ள விட்டு எடுத்தானுங்க, அதுக்குள்ளயும் நெகட்டிவ்ன்றானுங்க. அடா பாவி, வா சூப்பரா இருக்குல்ல என்ட்ரியே. ஜேஎன்கே என்ட்ரி ஆயிட்டோம். லே இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 49. சைடில் ஒரு ரிவரு, ரைட் சைடில் மலை, லெஃப்ட் சைடில் மலை.